ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்லாவரம் ஃப்ளைஓவர் இருக்கு இல்லையா, பல்லாவரம் பிரிட்ஜ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரிட்ஜு செப்டம்பர் 17, 2020 வியாழக்கிழமை நம்மளுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திறந்து வச்சார். ஒரே நாளில் ரெண்டு பிரிட்ஜு திறந்து வச்சார். அதில் ஒன்று வந்துட்டு வண்டலூரில் இருக்கிறது, இன்னொன்று வந்துட்டு பல்லாவரத்தில் இருக்குது. பல்லாவரத்தில் இருக்கிறது ஒன் வே, அது வண்டலூரில் இருக்கிறது டூ வே. இந்த பல்லாவரம் பிரிட்ஜு பார்த்திங்கனாக்கா 1.53 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. இந்த பிரிட்ஜு நல்ல ஸ்மூத்தாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் 45 டேஸ் ஆகிடுச்சு. இது டிராஃபிக் வந்துட்டு நல்ல ஏற்ற இதுவாக தான் இருக்குது. டிராஃபிக் ஒரு நல்ல ரெமெடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே இது பம்மல், ரைட் சைடு ஜமீன் பல்லாவரம் தர்கா ரோடெலாம் வரும் இல்லையா, அந்த லொக்கேஷன் எல்லாமே பார்க்க முடியுது. பிரிட்ஜு மேலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் நின்று யாரும் பார்க்காதீங்க. நல்ல ஃப்ளோ இருக்குது, டிராஃபிக் ஃப்ளோ. அதே மாதிரி கீழே பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாதிக்கு பாதி அப்படியே எல்லாம் இங்கே பம்மலுக்கு உள்ளே நுழையிறவங்க, இல்லை அந்த சைடு தர்கா ரோடுக்கு போகிறவங்க, அவங்கள தவிர வேறு யாருமே கீழே இது பண்ணாதனால பிரிட்ஜும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, கீழேயும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. முதல்லலாம் நீங்கள் தாம்பரத்துலேருந்தும் வர்றவங்களும் உள்ளே வர்றவங்களும் சரி, இல்லை நீங்கள் இந்த சைட்லேருந்து மவுண்ட் ரோட்லேருந்து தாம்பரத்துக்கு இல்லை பெருங்குளத்திற்கு போகிறவங்களும் சரி, ரொம்ப டிராஃபிக் நிறையவே இருந்தது டிராஃபிக் அப்போல்லாம். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி டிராஃபிக்கே இல்லை. இப்போ கொரோனா முடிஞ்சு கூட நார்மலாகின்னு வர்ற சுச்சுவேஷத்தில் கூட டிராஃபிக்கே இல்லை சுத்தமாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்குது எப்போவுமே பிரிட்ஜு. அதே மாதிரி பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லப்படுற மார்னிங் 8 to 10, அப்புறம் ஈவினிங் 4 to 6, இந்த மாதிரி டைம்லேயும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்குது. நீங்கள் இன்னரவுண்டு பல்லாரமில் இருக்கவங்ககிட்டையும் கேட்டிங்கன்னா கூட தெரியும், டிராஃபிக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இன்னொரு நெக்ஸ்ட் 22-25 இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த பிரிட்ஜே தாங்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதே மாதிரி இதனுடைய டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 82.66 crores ஆச்சு இது கட்டி முடிக்கிறதுக்கு. இது வந்துட்டு ஒன் வே தான், தாம்பரத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக தாம்பரத்துலேருந்து வரவங்க தான் யூஸ் பண்ண முடியும், மேலே ஏற முடியும். ஃபியூச்சர் இந்த பிரிட்ஜு வந்துட்டு முடிகிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மீனம் பக்கம் கிட்ட வந்துடுது. இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் வந்துட்டு எண்ட் பாயிண்ட். இது வந்துட்டு இந்த உங்களுடைய பிரிட்ஜு எண்ட் ஆன உடனே அங்கேருந்து ஒரு 500 to 600 meters நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் வந்து உங்களுடைய மீனம் பக்கம் பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே நடுவில் எங்கேயுமே வந்துட்டு கட்டிங் கிடையாது, யூ டர்னு எதுவும் ரைட் டர்ன் எதுவுமே கிடையாது. அதாவது பிரிட்ஜு முடிஞ்சதுக்கப்புறம் கீழே நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பிரிட்ஜு ஏறுறதுக்கு வந்துட்டு டைரெக்டாக அந்த திருநீர்மலை சிக்னல் இருக்கு இல்லையா, திருநீர்மலைலேருந்து வர்றவங்க கூட லெஃப்ட் எடுத்து அப்படியே மேலே பிரிட்ஜு மேலே ஏறலாம். அங்கே மட்டும்தான், அங்கேருந்து தான் அங்கே நீங்கள் இப்படி பல்லாவரத்துலேருந்து இருக்கீங்கன்னாக்கா ரைட் போயிட்டு அந்த யூ டர்ன் அங்கே மட்டும்தான் போட முடியும். பான் சிக்னல் சொல்லப்போகிற திருநீர்மலை சிக்னல் அங்கேருந்தான் மேலே ஏற முடியும். என்ன விவஸ், இந்த பிரிட்ஜுக்கான டீட்டெயில்ஸ் ரிவ்யூ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.